உங்களுக்கு கன்னம் நெற்றி பகுதியில் கடுமையான வலி ஏற்படுகிறதா? தலையை கீழே குனிந்தால் தாங்க முடியாத தலைவலி இருக்கிறதா? அடர்த்தியான மஞ்சள் நிறத்தில் சளி வெளியேறுகிறதா? சளி சிந்தும்போது இரத்தமும் சேர்ந்து வருகிறதா? சளி கடுமையான நாற்றத்துடன் இருக்கிறதா? மூக்கை தொட்டாலே கடுமையான வலி ஏற்படுகிறதா? இரவு நேரத்தில் இருமல் வருகிறதா? காலையில் எழுந்தவுடன் தொடர்ச்சியாக தும்மல் வருகிறதா? பல் வலி காது வலி ஏற்படுகிறதா? வாசனை சுவை உணர்வு குறைகிறதா? காய்ச்சல் வராமல் உடல் சோர்வாக இருக்கிறதா? அடிக்கடி மூக்கடைப்பு பிரச்சனை ஏற்படுகிறதா? இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கலாம். இப்போது சைனசைட்டிஸ் பற்றி விரிவாக பார்ப்போம். எல்லா வயதினருக்கும் சைனசைட்டிஸ் என்பது ஜலதோஷம் அலர்ஜி போன்ற சாதாரண காரணங்களால் ஏற்படுகிறது. இதை தவிர்த்து சில முக்கிய காரணங்களும் உண்டு. சைனசைட்டிஸ் அறிகுறிகள்: மூக்கடைப்பு, தும்மல், மூக்கினுள் அரிப்பு, நமைச்சல், மூக்கிலிருந்து சாதாரணமாகவோ எரிச்சலுடனோ நீர் அல்லது சளி வெளிப்படுதல், காலநிலை மாறும் போதோ குளிர்ந்த உணவுகளை உட்கொள்ளும் போதோ மேற்கூறிய தொந்தரவுகள் அதிகரித்தல், தலைவலி, தலையை ஆட்டும் போது தலையினுள் தண்ணீர் ஆடுவது போன்ற உணர்வு. ஒவ்வாமை என்றால் என்ன? அலர்ஜி எனப்படும் ஒவ்வாமை. இதில் நிறைய வகை உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வாமை ஏற்படுத்தும் காரணிகள் மாறுபடலாம். காலநிலை மாற்றம், நோய் தொற்று, நோய் எதிர்ப்புதன்மை குறைபாடு வேறு சில முக்கியமான காரணங்கள். ஒரு சிலருக்கு மூக்கினுள் உள்ள செப்டம் எலும்பு வளைந்து இருக்கும். இதனால் சுவாச பாதையில் எலும்பு குறுக்கிட்டு மூக்கடைப்பு இருக்கும். பாலி என்கிற சதை வளர்ச்சியை பீல்டு கிரேப்ஸ் என்பார்கள். உரித்த திராட்சை பழங்களை போல கொத்து கொத்தாக தோற்றம் அளிப்பதால் இப்படி சொல்கிறார்கள். மூக்கு ஜவ்வு, மியூக்கஸ் மெம்பரைன் போன்ற பகுதிகளில் அலர்ஜியாலோ காளான் கிருமிகளாலோ இந்த சதை வளர்கிறது. இது வளரும் போது சைனஸ் அறைகளின் வாசலை அடைக்கிறது. அதனால் சைனஸில் சளி தேங்கி சைனஸ் பிரச்சனை ஏற்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக பாலி மேலும் பெரிதாக வளர துவங்குகிறது. இப்படி பாலி சைனஸ் தொல்லை தொடங்கும் போது பேச்சு பாதிக்கப்படும். மூக்கடைத்தபடி பேசுவார்கள். வாயால் தான் சுவாசிக்க வேண்டி வரும். வாசனை டேஸ்ட் பிரச்சனைக்கும் ஆளாகிறார்கள். பாலிப் குறையை போக்குவதன் மூலம் ஆஸ்துமாவில் இருந்தும் இவர்கள் குணமாக வழி இருக்கிறது. சில வகை பாலிப்கள் ஆஸ்பர்ஜில்லஸ் என்கிற காளான்களால் ஏற்படுகிறது. சிலருக்கு காலநிலை மாறும் போது சைனஸ் தொந்தரவு ஆரம்பிக்கும். சிலருக்கு தூசு மற்றும் ஒத்துக்கொள்ளாத பொருட்களால் சைனஸ் வரலாம். இவர்களுக்கு நோயின் தன்மைக்கேற்ப நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தும் மருந்துகள் மூலம் நல்ல பலன் பெறலாம். சிகிச்சை: நவீன மருத்துவத்தில் ஆன்டி அலர்ஜி மருந்துகளை பரிந்துரைப்பார்கள். இந்த மருந்துகள் ஆரம்பத்தில் பலனளித்தாலும் பிறகு சரியாக வேலை செய்யாது. மேலும் தூக்கம் அசதி மற்றும் போதையில் இருப்பது போன்ற விளைவுகள் ஏற்படலாம். ஹோமியோபதி மருத்துவம்: ஹோமியோபதியில் மூக்கடைப்பு, தும்மல், சளி, சைனசைட்டிஸ் போன்ற தொந்தரவுகளுக்கு பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருந்துகள் உண்டு. தகுதி வாய்ந்த ஹோமியோபதி சிறப்பு மருத்துவரிடம் சிகிச்சை பெறும்போது நல்ல பலன் பெறுவது நிச்சயம்.